ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து காலையிலேயே கோயிலுக்கு குளிச்சுட்டு போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து இன்னைக்கு ஈவினிங் தான் நாங்கள் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து எங்களோட பிளாக் தான் பார்க்க போறீங்க. லெட்ஸ் கேட்டிட்டு வீடியோ. ஸோ இப்போ ஈவினிங் 5:30 ஆச்சு. நான் கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூபியை வாக்கிங் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸ்கூபி வந்து எங்களோட டாக் தாங்க. அவனை ஃபஸ்ட்டே ஒரு சில வீடியோவில் வந்திருக்கான். அவனை வச்சும் ஒரு விலாக் பண்ணலான்னு தான் இருக்கும். ஸோ அவங்க வந்ததும் சாமி கும்பிட்றலாம். அதுக்குள்ளே நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கேன் சாமி கும்பிட்றதுக்கு. ஸோ நான் இன்றைக்கி வந்து பிடி கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை இதெல்லாம் தாங்க நான் இன்றைக்கி பண்ணேன். அதோட எப்பவும் போல் சுண்டலும் கடலை பருப்பும். ஸோ நீங்களாம் என்னென்ன பண்ணீங்கங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவங்க வந்துட்டாங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சிக்கலாம். எப்போவுமே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு ஆரம்பித்தோன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஸோ நம்மளோட அழகான குட்டி பிள்ளையார் ரெடி ஆகிட்டார், நல்லா வந்திருக்கு. ஸோ இதை நம்ம இலையில் வச்சுக்கலாம். மஞ்சள் பிள்ளையார் வச்சுட்டு அதில் வந்து லைட்டாக குங்குமம் வச்சுக்கலாம் குட்டியாக. நெக்ஸ்ட் இப்போது விளக்கேத்தி வச்சிடலாம். இங்கே எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு திரி போட்டு தான் ஏற்றுவோம் விளக்கு. எங்கள் அத்தை வந்து எப்போவுமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிவனோட ரெண்டு கண். ஸோ நம்ம வந்து ரெண்டு திரி போட்டு ஏற்றணும் அப்படின்றப்பல சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே நாங்கள் எங்கள் வீட்டில் ரெண்டு திரி போட்டு ஏற்றுவோம் விளக்கில். நாங்கள் எப்போவுமே களிமண் பிள்ளையார் தான் வாங்குவோம். ஆர்டிஃபிஷியலாக அந்த பெயிண்ட் பண்ணியிருக்க அந்த பிள்ளையார் வாங்க மாட்டோம். நமக்கு அது வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஸோ நாங்கள் எப்போவுமே களிமண் பிள்ளையார் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். நீங்களும் முடிஞ்ச அளவு வீட்டில் வந்து களிமண் பிள்ளையாரை யூஸ் பண்ணுங்கள். இதுதான் நம்ம என்விரான்மெண்ட்டில் எந்த பாதிப்பையும் இது ஏற்படுத்தாது. நம்மளோட எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு. பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை, மோதகம், சுண்டல் எல்லாம் வச்சாச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்க பிள்ளையாருக்கு அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. அதோட பிக்சர் தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். எங்களோட டே இன்னைக்கு இப்படி தான் போச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.